சர்வதேச விண்வெளி நிலையத்தின் மீது சீன செயற்கைக்கோளின் ஒரு பகுதி மோதும் ஆபத்து தவிர்க்கப்பட்டது. இருப்பினும் விண்வெளி குப்பை பிரச்சினை மோசமான நிலையை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா, ரஷ்யா, கனடா உள்ளிட்ட நாடுகள் இணைந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தை அமைத்துள்ளன. விண்வெளி சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்ளும் நோக்கில் அமைக்கப்பட்டுள்ள இந்த விண்வெளி நிலையம் சுமார் 23 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. 400 கிலோமீட்டர் உயரத்தில் புவியின் சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் இந்த விண்வெளி நிலையத்தின் மீது விண்வெளி குப்பைகள் மோதும் அபாயம் இதுவரை 30 முறை ஏற்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் 11ஆம் தேதியும் இதே போன்ற ஆபத்து நேரிட்டது. சீனாவின் செயலிழக்க செய்யப்பட்ட வானிலை செயற்கைக்கோளின் பாகம் ஒன்று சர்வதேச விண்வெளி நிலையத்தின் மீது மோதும் அளவுக்கு நெருங்கியது. அப்போது விண்வெளி நிலையத்தில் பணியில் இருந்த விண்வெளி வீரர்கள் உடனடியாக அதன் சுற்றுவட்ட பாதையில் மாற்றத்தை கொண்டு வந்து மோதல் அபாயத்தை தவிர்த்தனர். சீனாவின் அந்த செயற்கைக்கோள் பென்குயின் 1C என்ற வானிலை செயற்கைக்கோள் ஆகும். 2007ஆம் ஆண்டு செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஏவுகணையால் அந்த செயற்கைக்கோள் அழிக்கப்பட்டது. 3500க்கும் மேற்பட்ட துண்டுகளாய் சிதறிய அந்த செயற்கைக்கோளின் பல பாகங்கள் இன்னும் விண்வெளியில் சுற்றி வருகின்றன. அவற்றில் பல இப்போது சர்வதேச விண்வெளி நிலையத்தின் சுற்றுவட்ட பாதைக்குள் விழுந்துள்ளன. வினாடிக்கு 7.66 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தின் மீது விண்வெளி குப்பை சிறிய துண்டு மோதினாலும் அது நிலையத்தில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடும். விண்வெளியில் சுமார் 5000 செயற்கைக்கோள்கள் செயல்பட்டு வருகின்றன. அதே போல செயலிழந்த செயற்கைக்கோள்கள் ராக்கெட்டின் பாகங்கள் என 10 சென்டிமீட்டருக்கு பெரிய 36,500 பாகங்களும் சுற்றி வருவதாக ஐரோப்பிய விண்வெளி நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் அதைவிட சிறிய லட்சக்கணக்கான பாகங்களும் சுற்றி வருகின்றன. இவற்றால் செயல்பாட்டில் உள்ள செயற்கைக்கோள்களுக்கு பெரும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் கவலை தெரிவித்துள்ளனர்.